ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக எக் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், 3 முட்டை எடுத்து நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சுருக்கேன். இப்போ அது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ நம்ம எக் ஃப்ரைக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து முட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மசாலாவாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பெப்பரும் எடுத்துக்கலாம், எண்ணெய், உப்பு. இப்போ நம்ம இதை எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி கலாயை வச்சுருக்கேன். இப்போ அதில் அதுக்கு தேவையான அளவு, நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் நல்ல பபுள்ஸ் வந்துச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் இந்த மிளகாத்தூள், இதை 3 சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வேகமாக வதக்குங்க, இல்லைனா இது தீஞ்சு போயிடும். அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரை பேன் இருந்தாலும் அதில் கூட நீங்கள் இப்படி பண்ணலாம். இப்போ இதில் நான் முட்டையை ஆட் பண்ண போகிறேன். பார்த்து பொறுமையா போடுங்க. நான் முதல்ல இந்த 3 முட்டைய பொறிச்சு எடுத்துடுறேன். இப்போ இது ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட எக் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ அதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ நம்மளோட யம்மியான டேஸ்டியான எக் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, அண்ட் கமெண்ட் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.